வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஆதரவற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிஎம் சுராஜ் எனும் இணையதளத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். ஆதரவற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிஎம் சுராஜ் எனும் இணையதளத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இதனையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற காணொலி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர், மாவட்ட ஆட்சியர், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், வங்கி அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் புதுச்சேரி மாநில புதிய அமைச்சராக பதவியேற்றார். புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் நியமிக்கப்பட்டார். இரண்டு முறை அவரது பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மார்ச் 14 தேதி அவர் பதவியேற்றுக் கொண்டார். திருமுருகனுக்கு ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்பு விழா முடிந்ததும் திருமுருகன் சட்டசபைக்கு வந்து தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தில் விரைவில் சிறப்பு பல் சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் செயல்படும் மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தில் முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்காக விரைவில் சிறப்பு பல் சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் என்றும், மேலும் இந்த சிறப்பு பிரிவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் அனைத்து விதமான பல் மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு சிகிச்சை பிரிவானது அனைத்து வேலை நாட்களிலும் காலை 8 முதல் பிற்பகல் 12:30 வரையில் செயல்படும். ஆகவே சிகிச்சை வசதிகளை புதுச்சேரி, தமிழக பகுதிகளைச் சேர்ந்த முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கனூர் ஏரிக்கரை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருக்கனூர் ஏரிக்கரை பகுதியில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக திருக்கனூர் காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் விழுப்புரம் மாவட்டம் பாதரா புலியூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் சோதனை நடத்தியதில் மொத்தம் 100 கஞ்சா பொட்டலங்கள், ரூபாய் 1200 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பான் மசாலா, ஹான்ஸ், பீடி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் போன்றவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை இருசக்கர வாகனம் மூலம் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் இரவு காமராஜர் சாலையில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்ததில் சாலையில் இருசக்கர வாகனம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலைச் சேர்ந்த சுரேஷ் பாபு, முகமது அப்துல் கரீம் என்றும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 60,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் நள்ளிரவில் வீட்டின் முன்பு உள்ள வாகனங்களில் இளைஞர் ஒருவர் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் நள்ளிரவில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் தொடர்ந்து பெட்ரோல் திருட்டு போகும் சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் வாகனங்களில் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளில் நள்ளிரவில் பைக்கில் வரும் இளைஞர் ஒருவர் தான் வந்த பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு யாராவது இருக்கின்றார்களா என நோட்டமிட்டுள்ளார். பின்னர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் பெட்ரோலை திருடிக் கொண்டு மீண்டும் பைக்கில் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் திருட்டு போகும் சம்பவங்களும் நடைபெற்று வந்துள்ளது. எனவே அப்பகுதியில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியினை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. காரில் அழைத்துச் சென்று மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சோலை நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் மேலும் ஒரு பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கல் மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி அப்பகுதியில் உள்ள வேறு ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. காரில் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக மாணவியை கூப்பிட்டு சென்று பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அதிர்ச்சியடைந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் நேரடியாக கல்வித்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். இதனை விசாரித்த கல்வித்துறை அதிகாரிகள் கிருஷ்ணசாமி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என மூதாட்டியிடம் 39,91,000 மோசடி செய்த குற்றவாளியை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த கிரிஜா இவருக்கு கடந்த 6ஆம் தேதி பேஸ்புக்கில் விளம்பரம் ஒன்று வந்தது. அதில் ஒரு நாளைக்கு 10,000 முதல் ரூபாய் 30,000 வரை சம்பாதிக்கலாம் என இருந்தது. இந்நிலையில் ரூபாய் 3,000 பணம் முதலீடு செய்தால் கமிஷன் தொகையுடன் ரூபாய் 3,300 கிடைக்கும் என ஆசையில் தொடர்ந்து அவர் படிப்படியாக தவணை முறையில் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலம் மொத்தம் ரூபாய் 35,91,000 பணத்தை அனுப்பியுள்ளார். அதன்பின் அவர் அனுப்பிய பணத்தை எடுக்க முயன்றபோது பணம் எடுக்க முடியாமல் போனது. தொடர்பு கொண்ட நபர்களிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் போலியான நிறுவனம் என அவர் ஏமாற்றமடைந்தார். மூதாட்டி புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் April 1ஆம் தேதி முதல் அனைத்து துறைகளிலும் மின்னணு நிர்வாக முறை செயல்படுத்தப்பட உள்ளதாக நிதித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நிதித்துறை செயலர் ஆஷிஷ் மாதவராவ் அரசு செயலர்கள் துறை தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசின் தகவல் தொழில்நுட்ப இயக்கம் புதுவை முழுவதும் மின்னணு நிர்வாக முறை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அதன்படி அரசு துறைகளில் அனைத்து அதிகாரப்பூர்வ கடிதங்கள் கோப்புகளை இ ஆபீஸ் மூலம் மட்டுமே கையாள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. April 1ஆம் தேதி முதல் நிதித்துறைக்கு அனுப்பப்படும் அனைத்து கோப்புகள் கடிதங்கள் இ ஆபீஸ் போல்ட் மூலமாக மட்டுமே அனுப்பப்படும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நேரடியாக எந்த கோப்புகளும் பெறப்பட மாட்டாது. அனைத்து நிர்வாக துறைகளும் இ ஆபீஸ் போர்ட்டல் மூலம் மட்டுமே கோப்புகளை நிதித்துறைக்கு அனுப்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு தேவையான மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மனித வளத்தின் திறன்களை மேம்படுத்துதல் அவசியம். வருகின்ற 31ஆம் தேதிக்கு முன்பாகவே அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் உதவி சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 7 காவல்துறையினர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் உதவி சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 7 காவல்துறையினர்கள் காவல்துறை தலைமையக அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக SP சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார்.
புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையினை தடுக்க வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், பொதுவாக வந்து போதைப் பொருள் விற்பனையை வந்து காவல்துறையில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. காவல்துறையினருடைய துணையோடு தான் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் வந்து அதை வந்து முழுமையாக தடுக்கணும்னா எங்கெல்லாம் வந்து போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகின்றதோ அதுக்கு வந்து தகவல் கொடுப்பவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்று இந்த அரசு வந்து அறிவிக்கணும். அதுபோன்று வந்து தகவல் கொடுப்பவர்களை வந்து ரகசியமாக வைத்துக்கணும். அது அதற்குரிய சன்மானத்தை கொடுக்கும்போதும் வந்து ரகசியமான முறையில் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து போதைப் பொருள் விற்பனையை வந்து தடுப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்கும். உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். சிறுமி கொலை செய்யப்பட்ட பிறகு கஞ்சா விற்பனையை தடுக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், கஞ்சா பிடிபட்டால் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கார் டிரைவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மீனம்பூரைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் புதுச்சேரியில் உள்ள டிராவல்ஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2021 புதுச்சேரி உதயஞ்சாலை பகுதியில் கார் ஓட்டுநராக இருந்தபோது தனது நண்பரின் 11 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் ஜாகிர் ஹுசைனை கைது செய்து அவர் மீது புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி, குற்றம் சாட்டப்பட்ட ஜாகிர் ஹுசைனுக்கு போக்சோ சட்டம் 6வது பிரிவில் 20 ஆண்டும், பிரிவு 12 கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஏக காலத்தில் அனுபவிக்கவும் ரூபாய் 4000 அபராதம் விதித்தும் தீர்ப்பு கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க அரசிற்கு பரிந்துரைத்தார். தீர்ப்பை ஒட்டி ஜாகிர் ஹுசைன் காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு பாஜகவினர் நேரில் ஆறுதல் தெரிவித்து 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது மாணவி கடந்த 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். சிறுமியின் படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் சமூக அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். மேலும் அரசு சார்பில் சிறுமியின் படுகொலைக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியது. தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் சிறுமி பெற்றோருக்கும் ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் முத்தையால்பேட்டையில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறப்பட்டது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக தலைவர் செல்வகணபதி, அமைச்சர் சாஜே சரவணகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி பாஜக சார்பில் நிவாரணத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கினார்கள். புதுச்சேரியில் குஷ்புவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவப்படத்தை எரித்தும் திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி குஷ்பு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கொடுத்து வரும் மகளிர் உரிமைத் தொகையினை பிச்சை என்று கொச்சைப்படுத்தி பேசியதை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்து காமராஜர் சாலை பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக மாநில மகளிர் அணி தலைவி காயத்ரி ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். மேலும் குஷ்புவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீ வைத்து கொளுத்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் உருவையாறு பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா, விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு மற்றும் நாற்காலிகள் வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா, பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மூலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பொன்னுரங்கம் வரவேற்புரை ஆற்றினர். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினர். முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம், நேரு, உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழக தலைவர் நிஷா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
பட்டதாரி ஆசிரியர் ஜெயமாலினி தொகுப்புரை வழங்கினார். விழாவில் மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் மற்றும் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சேர்மன் ஆல்பர்ட், பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சேர்மன் விக்னேஷ், பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் பிரியா ஆல்பர் சார்பாக நாற்காலிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் நிறைவில் பட்டதாரி ஆசிரியர் எழிலரசி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 10 கால சாதனை விளக்க பிரச்சார வாகனத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் உசுடு தொகுதி குருமாபேட்டில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 10 கால சாதனை விளக்க பிரச்சார வாகனம் புதுச்சேரி முழுவதும் தொகுதி வாரியாக சென்று மோடியின் 10 கால சாதனைகள் குறித்து பொதுமக்களின் பார்வைக்கு காணொலி மூலம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாபேட் பகுதியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 10 கண்ணு, கூடப்பாக்கம், பிள்ளையார்குப்பம், கூடி முடக்கு, ராமநாதபுரம், தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு, கரசூர், சேதராபேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று 10 கால மோடியின் சாதனைகள் குறித்து பிரச்சார வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களின் நிறை குறைகளை வாக்குச்சீட்டில் எழுதி வாக்குப்பெட்டியில் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பட்டினம் பகுதியில் அவசர ஊர்தி இல்லாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசர ஊர்தி வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்து வருகிறது. இந்நிலையில் திருப்பட்டினம் பகுதிக்கு உட்பட்ட முதலிமேடு கிராமத்தில் சுபாஷ் என்ற 24 வயது இளைஞர் மின்சாரம் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் டெம்போ மூலம் திருப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவரை சோதனை செய்த செவிலியர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தினர். இந்நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் மீண்டும் டெம்போ மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். வரும் வழியில் சுபாஷ் டெம்போவில் இருந்து ஆம்புலன்ஸிற்கு மாற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் திடீரென சாலையில் இறங்கி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவசர ஊர்தி இருந்திருந்தால் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று கூறி அப்பகுதி மக்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்கால் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்படும் பாதுகாப்பு அறையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மணிகண்டன் தலைமையில் டாக்டர் கலைஞர் பட்டம் மேற்படிப்பு மையத்தில் வாக்கு எண்ணும் மையம் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறை பகுதிகளை பார்வையிட்டனர். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அங்கு நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தருமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற புதிய முறையில் மக்கள் குறை கேட்கும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் செயலை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு புதிய மாவட்ட ஆட்சியராக மணிகண்டன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் கடந்த 2012 காரைக்கால் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக தனது IAS பதவியினை மேற்கொண்டார். இந்நிலையில் பயிற்சி எடுத்த மாவட்டத்திலேயே மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மணிகண்டன் தொடர்ந்து மக்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியரை மக்கள் வந்து பார்த்து குறைகளை சொல்லும் முறையினை கலைந்து மக்களை மாவட்ட ஆட்சியர் தேடிச் சென்று அவர்களின் குறைகளை கேட்டு அதனை சரி செய்யும் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற புதிய முறையில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய முடிவு செய்துள்ளார். இதனை அடுத்து முதன்முறையாக இன்று நெடுங்காடு பகுதியில் உள்ள குறும்பகரம் பகுதியில் கிராம மக்களிடம்
அவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் விவசாயிகள், அப்பகுதி மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியருக்கு மனுக்கள் மூலமாக தெரிவித்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய பகுதி மக்கள், நெடுங்காடு பகுதியில் ஒரு ஏரி அமைத்து தர வேண்டும், இளைஞர்கள் மத்தியில் பரவலாக இருக்கும் கஞ்சா பழக்கத்தை ஒழிக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது. மாவட்ட ஆட்சியரின் இந்த புதிய முயற்சிக்கு காரைக்கால் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. IRCTC மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது சில நேரங்களில் பணம் செலுத்திய பிறகு டிக்கெட் புக்கிங் ஆகாமல் போகும். அதேபோல டிக்கெட் கேன்சல் செய்யும் போதும் பணம் திரும்ப கிடைக்க 3 நாட்கள் வரையாகும். இதனால் பயனாளிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை போக்க ரயில்வே புதிய பிளானை கையில் எடுத்துள்ளது. இந்தியாவில் பயனாளிகளின் போக்குவரத்து சேவையை தீர்த்து வைப்பதில் ரயில்வே முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகத்திலேயே 4வது பெரிய ரயில்வே நெட்வொர்க் கொண்ட நாடாக இந்தியாவில் தினம்தோறும் 20,000-க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயணம் செய்து வருகின்றனர். அப்படி ஆன்லைனில் ரயில் டிக்கெட்டுகளை புக் செய்யும் பொழுது சில நேரங்களில் வாடிக்கையாளர்களின் அக்கவுண்டில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுவிடும். ஆனால் டிக்கெட் புக்கிங் ஆவது இல்லை. அதுபோல் முன்பதிவு செய்யும் வெயிட்டிங்கில் டிக்கெட் இருந்து கடைசி வரை டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தாலும் டிக்கெட்டுக்கான தொகை தானாகவே ரீஃபண்ட் ஆகிவிடும். காசா மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போரை பல்வேறு நாடுகளும் கண்டித்து வருகின்றன. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தை முற்றுகையிட்டு அமெரிக்கர்கள் சிலர் போராட்டம் நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினர்கள் வலியுறுத்தியும் கூட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதற்கு தயாராக இல்லை. காசாவில் ஹமாஸ் படையை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று அவர் கொந்தளித்துள்ளார். இவரது கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். த்ரூ ஜ்ரேல் மற்றும் தேவ்தத் படிக்கல் இருவரும் இந்திய அணிக்காக அறிமுகம் செய்யப்படுவதற்கு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரே காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தரப்பில் விராட் கோலி, முகமது ஷமி, KL ராகுல், இஷான் கிஷன் உள்ளிட்டோர் காயம் மற்றும் சொந்த காரணங்களுக்காக விலகினர். இதேபோல் ஜடேஜா காயம் காரணமாக ஒரு போட்டியில் இருந்து விலகினர். அது மட்டுமல்லாமல் இந்திய அணி விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டல் நீண்ட நாட்களாக ஓய்வில் இருக்கிறார். இதன் காரணமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தரப்பில் ரஜத் பண்டிதர், ஆகாஷ் தீப், சர்பராஸ் கான், த்ரூ ஜ்ரெல் மற்றும் தேவ்தத் படிக்கல் உள்ளிட்ட 5 இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரஞ்சி டிராபி தொடரில் புஜாரா சதங்களாக விளாசிய போது இந்திய அணி நிர்வாகம் இளம் வீரர்களை தேர்வு செய்து அணிக்குள் கொண்டு வந்தது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப த்ரூ ஜ்ரெல் தனி ஆளாக ராஞ்சி டெஸ்ட் போட்டியை வென்று கொடுத்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.